ஹாய் கைஸ், யோ வாட்சிங் தமிழ் டைம் கில்லர். இயற்கைக்கு தெரிஞ்ச மொழி கணிதம்னு சொல்லுவாங்க. நிறைய மனுஷங்களுக்கே மேக்ஸ் தெரியாது, நேச்சருக்கு எப்பறா மேக்ஸ் தெரியும்னு கேக்குறீங்களா? சொல்றேன். இயற்கையா உருவான எல்லாமே ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆர்டரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ஃபிபொனாக்சி சீரீஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு டிஜிட் இருக்குது, 1 1. இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? கண்டிப்பாக 2 தான் வரும். இப்போ நம்மக்கிட்ட 3 டிஜிட் இருக்குது, இதில் கடைசி ரெண்டு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 3. அதே மாதிரி திரும்பவும் கடைசி ரெண்டு நம்பரை ப்ளஸ் பண்ணலாம். அதாவது 3 + 2 = 5, 5 + 3 = 8, 8 + 5 = 13, 13 + 8 = 21. இதே மாதிரி கடைசி ரெண்டு டிஜிட்டை ப்ளஸ் பண்ணிக்கிட்டே போனால் நமக்கு ஃபிபொனாக்சி சீரீஸ் கிடைக்கும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் அடிப்படையாக வச்சு தான் நேச்சரில் நிறைய விஷயம் உருவாகுது. இந்த ஃபிபொனாக்சி சீரீஸ் ஹனிபீ கிட்ட அப்ளை ஆகும், அதாவது தேனிக்கிட்ட அப்ளை ஆகும். எப்படின்னு சொல்கிறேன், ஒரு பெண் தேனி உருவாக ஒரு ஆண் தேனியும் ஒரு பெண் தேனியும் தேவை. ஆனால் ஒரு ஆண் தேனி உருவாக ஒரு பெண் தேனி இருந்தால் மட்டுமே போதும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை வச்சு ஒரு ஆண் தேனியோட ஃபேமிலி ட்ரீயை வரையலாம். ஆண் தேனியை எம்னு எடுத்துக்கலாம், அதாவது மேல். பெண் தேனியை எஃப்னு எடுத்துக்கலாம், அதாவது ஃபீமேல். ஒரு ஆண் தேனி உருவாக ஒரு பெண் தேனி இருந்தால் போதும். இந்த பெண் தேனி உருவாக ஒரு ஆண் ஒரு பெண் தேவை. லெஃப்டில் இருக்க ஆண் தேனி உருவாக ஒரு பெண் தேனி மட்டும் போதும். ரைட்டில் இருக்க பெண் தேனி உருவாக ஒரு ஆண் தேனி ஒரு பெண் தேனி வேணும். இதே ஆர்டரில் நம்ம வரைஞ்சிக்கிட்டே போகலாம். இப்போ ஃபஸ்ட் ரோவில் இருக்க தேனியை எண்ணி பார்த்தா ஒரே ஒரு தேனி தான் இருக்குது. செகண்ட் ரோவில் ஒரு தேனி, தேர்ட் ரோவில் ரெண்டு தேனி, ஃபோர்த் ரோவில் 3 தேனி, ஃபிஃப்த்தில் 5, சிக்ஸ்த்தில் 8. இந்த சைடில் இருக்க நம்பரெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா ஒரு ஃபிபொனாக்சி சீரீஸாக இருக்கும். தேனிக்கிட்ட மட்டும் இந்த விஷயம் அப்ளை ஆகலை. நம்ம தினசரி பார்க்குற நிறைய விஷயத்தில் இந்த விஷயம் அப்ளை ஆகிருக்கு. உதாரணத்துக்கு அதிகபட்ச பூக்களோட இதழ்களை என்னென்னா, அந்த கவுண்ட் ஒரு ஃபிபொனாக்சி சீரீஸாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த பூவை பாருங்கள், இந்த பூவோட இதழ்கள் மொத்தம் 5 இருக்குது, இந்த பூவோட இதழ்கள் மொத்தம் 8 இருக்குது. சரி, இப்போ ஃப்ரூட்ஸ்க்கு வரலாம். ஒரு மாதுளம்பழத்தை நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பார்ட் பார்ட்டாக பிரிஞ்சிருக்கிறத பார்க்க முடியும். அது எத்தனை பார்ட் இருக்குன்னு என்னென்னா, அது ஒரு ஃபிபொனாக்சி சீரீஸாக இருக்கும். அதே மாதிரி ஆப்பிளோட விதைகள் என்னென்னா, அதுவும் ஒரு ஃபிபொனாக்சி சீரீஸாக இருக்கும். இயற்கையாக உருவான எல்லா விஷயமுமே இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஆனால் அதிகபட்ச பொருட்கள் இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணும். நேச்சர்கிட்ட இருந்து மனுஷன் கற்றுக்க நிறைய விஷயம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் கற்றுக்காம மனுஷன் நேச்சர் அழிச்சிட்டு இருக்கான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலனா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.